வணக்கம் நலம்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு வேர்க்கடலையை வச்சு ஒரு புது தினசு சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி தோசை குழி பணியாரம் இடியாப்பம் இது சேமியா சேமியா உப்புமா இதுக்கு எல்லாம் கூட தொட்டுக்க நல்லா இருக்கும். தேங்காய் பொட்டுக்கல்ல இது நிலக்கல்ல வச்சு அரைப்போம். இன்னைக்கு வந்து தேங்காய் இல்லாமல் வெங்காயம் பூண்டு மிளகாய் புளி கருவேப்பிலை மட்டும் வச்சு இன்றைக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து பூண்டு நல்லா நிறையா போட போட பூண்டும் நல்லா நிறையா போடலாம். நான் ஒரு நாலு பல் சின்ன பல் ரெண்டாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக வதங்கள் வேணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்படியே இந்த இதுலேயே வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் பெரிய வெங்காயத்துலேயும் அந்த மீடியம் சைஸ் தான், ரொம்ப சின்னதாக இல்லை பெருசும் இல்லை, மீடியம் சைஸு. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் காஷ்மீரி சில்லி கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு மிளகாயும் சாதாரண மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு அப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி இறக்க போவேல ஆஃப் பண்ண போவேல புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, இந்த நம்ம நாட்டு அரை நெல்லிக்காய் சைஸு சின்னது, அதில் போட்டு வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமேல இந்த நிலக்கல்லையும் தோல் நீக்கி வச்சுருக்குறோம் இல்லையா வறுத்ததை, அதையும் போட்டு எண்ணெயிலேயே போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டுருணும். இந்த வதங்கிருச்சு வெங்காயமும் முக்கால் பாகம் வெந்துருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை மிளகாய் ஒன்று ரெண்டாக கிள்ளி போட்டுருங்க ஒரு கொத்து, அப்புறம் தாளிச்சும் கொட்டிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், வேர்க்கடலையே சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லா இருக்கும். இது ஒரு புதுதன் சமைச்சல். நம்ம குவான்டிட்டி கூட கூட எல்லாமே கூட போட்டு எல்லாம் அதிகமாக போட்டு செஞ்சு தந்துருந்தேன், அவ்வளோதான். இந்த இதுவும் வதங்கிடுச்சு, மிளகாயும் கருவேப்பிலையும் வதங்கிடுச்சு. இப்போ புளி அதில் போட்டு, புளி சூடேறினா போதும். இப்போ நிலக்கல்லையும் இதில் போட்டு சும்மா அந்த எல்லா பக்கமும் ஒரு சூடு இருந்தால் போதும். தோல் வறுக்கலையா நல்லா எப்பொழுதும் போல் வறுக்கிறாப்பில் வறுத்து தோல் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். நல்லா இந்த சூடேறிச்சு. இப்போ ஆறுனதுக்கு அப்புறமேலு உப்பு போட்டு அரைச்சி காமிக்கணும். அப்படியாச்சு. தட்டில் கொட்டி அரைச்சிட்டு காமிக்கிறேன். மிக்சியில் போட்டாச்சு. இதுக்கு தகுந்த உப்பு அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ முதல்ல சும்மா ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கணும். நல்லா கெட்டி மறைச்சோம்னா சாதத்தை கூட சாப்பிட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். தாளிச்சிட்டுமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சிட்டு இதுக்கு வேண்டிய தாளிப்பு, கடலை சட்னிக்கு வேண்டிய தாளிப்பு, கடலைக்கு தேங்காய் சேர்க்காம செய்கிற சட்னி இது. கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை ஏன்னா இப்போ இது கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டிருக்கோம். பெருங்காயம் Thank you.
இது மாதிரி சட்னி அரைச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்து வேற ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நிலக்கல்ல இருந்ததுனால இதுவும் இட்லி தோசை குழிப்பணியாரம் ஆப்பம் சேமியா உப்புமா ரவா உப்புமா இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் போட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ